எல்லாரும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபா வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021க்கு ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான பார்க்கலாம். நான் டிஎன்பிசி கூகுளில் போயிட்டு டிஎன்பிசின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோம்னே அதோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டோம்னே இங்கே பாருங்க, மெனுவில் போய் கிளிக் பண்ணுறேன். மெனுவில் கிளிக் பண்ணோடனே ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணோடனே ஆனுவல் பிளானர் அப்படின்னு இருக்கும், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே அது என்ன ஆகுதுன்னா, அடுத்த பேஜ் கொண்டு போயிடுது. பாருங்க, ஆனுவல் பிளானர் 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஆகிட்டோம்னே நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டேன். இதாங்க ஆனுவல் பிளானர் புதுசாக விட்டுருக்காங்க. வெரி குட், சூப்பர், ஜாலி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சொல்லியிருக்காங்க, என்னது 3/1/2021 குரூப் 1 வந்து நடக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வருவோம், நமக்கு என்ன எக்ஸாம்பு மஸ்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தீங்கன்னா, எங்கப்பா குரூப் குரூப் 2 இருக்குதுங்க. ஸோ குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் மாதம் வந்து குரூப் 2 நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் விட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப் 2 வரப்போகுது அப்படின்னு இருக்கு. அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, குரூப் 4 விஏஓ இருக்கு பாருங்க, செப்டம்பர் மாதம். ஓ மை காட், செப்டம்பர்னா எந்த மாதங்க? 8ஆம் மாதமா 7ஆம் மாதமா? அக்டோபர் செப்டம்பர்னா எஸ் அப்போ செப்டம்பர் மாதம் வந்து குரூப் 4 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 தான் வந்து குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற என்ன எக்ஸாம் எழுதலாம் பாருங்க, ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ 4 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் தான், சரிங்களா? அப்போ 10th ஸ்டாண்டர்டில் வந்து ஜூலை மாதம் ஒரு எக்ஸாம் இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம், செப்டம்பரில் தான் குரூப் 4 விஏஓ எக்ஸாம் நடக்க போகுது. குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்க போகுது. இதுதாங்க பிளானர். இதுக்கு நடுவுலயே எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ என்ன சேஞ்சஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, பார்த்துங்க. ஸோ தயாராக இருங்க, டேட்லாம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், படிக்க ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.